நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் இருபது சதவீத போனஸ் வழங்க கோரி இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி தொழிற்சாலையில் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியில் மொத்தம் பதினெட்டு ஆயிரம் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களில் பத்தாயிரம் பேர் ஒப்பந்த தொழிலாளர்களாக உள்ளனர் இந்நிலையில் என்எல்சி தொழிற்சாலைக்கு கிடைக்கும் லாபத்தில் அதிகளவு தொகையை அதிகாரிகளுக்கும் நிரந்தர ஊர் மட்டுமே நிர்வாகம் வழங்குவதாக ஒப்பந்த தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இதன் காரணமாக இந்த ஆண்டு நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்க கோரி தொடர்ந்து இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது நள்ளிரவிலும் நடைபெற்ற போராட்டத்தில் தொழிலாளர்கள் டார்ச் லைட் பயன்படுத்தி கவன ஈர்ப்பில் ஈடுபட்டார்கள் நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருவதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி லாபம் ஈட்டுகிறது ஆண்டுக்கு அதிகாரிகளுக்கு லாபத்தில் பங் பங்கு ஐந்து லட்சம் வழங்கப்படுகிறது நிரந்தர தொழிலாளர்களுக்கு இரண்டு லட்சம் போனஸ் வழங்கப்படுகிறது ஆனால் இந்த நிறுவனத்திற்கு அறுபது சதமான உற்பத்தியை ஈட்டக்கூடிய சொசைட்டி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எட்டு புள்ளி மூணு மூணு போனஸ் என்பது அது வேதனை அளிக்கிறது இந்த நிறுவனத்திற்கு முதுகெலும்பே இந்த என்எல்சி நிறுவனத்தில் பணிபுரிய பணிபுரியக்கூடிய சொசைட்டி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் இந்த ஆண்டு இருபது சதவீதம் போனஸை பெற்று தீர வேண்டும் என்று மன உறுதியோடு தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்எல்சி நிர்வாகம் இதனால் இதுவரையில் எங்களை அழைத்து பேசவில்லை தொடர்ந்து நாங்கள் போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இருபது சதவீதமான போனஸ் பெறும் வரை இந்த போராட்டம் ஓயாது என இந்த இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பொதுவாக நிர்வாகம் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் போனஸ் மட்டுமே வழங்கி வருவதாக கூறப்படுகிறது அதை இருபது சதவீதமாக உயர்த்த கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது